காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் யார்? அவர்கள் எப்பொழுது, எப்படி, எதினால் காணாமல் போனார்கள்? 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் வரலாறு என்ன? இப்பொழுது எங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது? வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றனர் என்பது பற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு தொடர்ந்து ஒரு கோத்திரமாக வரலாற்று பின்னணிகளுடன் பார்த்து வருகின்றோம். மத்தேயு 10:5-6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் எல்லாம் முதலாவது காணாமல் போன இஸ்ரவேலரை கண்டுபிடிக்க வேண்டும், மறுபடியும் அவர்களை மீட்டு திருப்ப வேண்டும் என்பதுதான். சரி, இந்த காணாமல் போன இஸ்ரவேலர்கள் என்கிற தொடரில் 10th எபிசோடில் நப்தலி கோத்திரம் பற்றியும் யாக்கோபு நப்தலியை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் கூறினார், மோசே தனது கடைசி காலத்தில் நப்தலியை எப்படி ஆசீர்வதித்தார், நப்தலியின் குணநலன்கள் என்ன, எப்படி அவர்கள் வாழ்ந்தனர், நப்தலி கோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்தனர், அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் எப்படி இருக்க போகின்றார்கள், புதிய ஏற்பாட்டில் புதிய எருசலேமில் எப்படி இருப்பார்கள், சிதறடிக்கப்பட்டு போன நப்தலி கோத்திரத்தார் எங்கு சென்றனர், இப்பொழுது எங்கு இருக்கின்றனர் என்பது பற்றியும், இந்த நப்தலி கோத்திரத்தாரிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாக்கோபு தனது கடைசி காலத்தில் தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து ஒருவர் ஒருவராக ஆசீர்வதித்தார். நப்தலி யாக்கோபின் 6th மகன். ராகிலின் வேலைக்காரியாகிய பில்கால் யாக்கோபுக்கு முதலாவது தானையும் 2வது இந்த நப்தலியையும் பெற்றாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நப்தலி என்கிற வார்த்தைக்கு போராட்டம், மல்யுத்தம் என்று அர்த்தம். யாக்கோபு நப்தலியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று ஆதியாகமம் 49:21 பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நப்தலி கோத்திரத்தை பார்த்து மோசே தனது கடைசி காலத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன? நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றார் என்று உபாகமம் 33:23 பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் நப்தலி கோத்திரம் பற்றி பார்க்கலாம். மோசேயின் காலத்தில் நப்தலியினுடைய கோத்திரம் அவரது குமாரரின் பெயரில் 4 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. அதாவது யாத்சியலின் சந்ததியாகிய யாத்சியலரின் குடும்பமும், கூனின் சந்ததியாகிய கூனியரின் குடும்பமும், எச்சேரின் சந்ததியான எச்சேரியரின் குடும்பமும், மற்றும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமாக பிரிக்கப்பட்டது என்று எண்ணாகமம் 26:48-49 பார்க்க முடிகின்றது. கானான் தேசத்தில் யோசுவா அனைத்து கோத்திரங்களுக்கும் தேசங்களை பங்கிட்டு கொடுத்தபோது நப்தலிக்கு 7, சானானிமில் உள்ள அல்லோன், ஆதமி, நெக்கேபி, யாப்பினியேல், லக்கூம், நோத்தாபோர், உக்கோகு, யோர்தானின் அருகே அரணிப்பான பல பட்டணங்களையும் மற்றும் அவைகளின் கிராமங்களுமாக மொத்தம் 19 இடங்களை சுதந்திரமாக இவர்கள் பெற்றுக்கொண்டனர் என்று எண்ணாகமம் 19:32-39 பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் காலத்தில் பாராக் மற்றும் தெபோராலின் சம்பவங்கள் பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். இதில் பாராக் நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று நியாயாதிபதிகள் 4:6 சொல்கின்றது. இவரது நப்தலி கோத்திரம் வீர தீர செயலுக்காக நியாயாதிபதிகள் 5 உள்ள பாட்டில் தனித்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நப்தலியின் குணாதிசயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். மான்கள் விரைவாக ஓடுகிறதும் மற்றும் சுறுசுறுப்புமான விலங்கு. இந்த நப்தலி தான் யாக்கோபிடம் விரைவாக ஓடி சென்று யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கின்றான் என்கின்ற செய்தியை எடுத்து சென்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மான்கள் விலங்குகளிலேயே மிகவும் அழகானது, சாதுவானது. நீங்களும் மான்களைப் போல இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்கள் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகின்றார் என்று சங்கீதம் 18:33 சொல்கின்றதல்லவா? கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாகிவிட்டால் பூமிக்கு சற்று மேல் நதிநீர் ஓடுவது போல ஒரு மாயத் தோற்றம் தெரியும். அது நீர் அல்ல, காணல் நீர். நதி ஓடுவது போல ஒரு தோற்றம் காணப்படும். நாம் போக போக அந்த காணல் நீர் தூர தூரமாக விலகி போய்கொண்டே இருக்கும். தாகத்தினால் தவிக்கும் மான்கள் அந்த காட்சியை கண்டு தண்ணீர்தான் என்று நினைத்து அதன் பின்னாலேயே ஓடும். அந்த நிகழ்வைத்தான் சங்கீதக்காரன் எடுத்துக்காட்டாக ஒரு உருவகமாக தேவன் மீது உள்ள தனது தவிப்பை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகின்றது என்று சங்கீதம் 42:1 கூறுகின்றார். நமது ஆத்துமா தேவன் மீதும் அவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தையும் வாஞ்சிக்கின்றதா? சிந்திக்க வேண்டும். அடுத்தது நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று ஆதியாகமம் 49:21 சொல்லப்பட்டுள்ளது.
ஆனால் சிலரோ பேச்சிலே கண்ட்ரோல் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சில பேச்சுக்கள் இனிமையாக பேசினாலும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழிகள் 10:19 பார்க்கின்றோம் அல்லவா? என்னதான் நப்தலிக்கு பேச்சின் மேல் ஜெயம் இருந்தாலும் மற்றவர்களை காக்கா பிடித்து நயவஞ்சகமாக பேசி தன் காரியத்தை சாதித்து விட்டாலும் கூட கர்த்தர் அதை விரும்பவில்லை. இயேசுவை பாருங்கள், நிதானமாக அளந்து பேசினார். அவர் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்று யோவான் 7:46 பார்க்கின்றோம். இயேசு பேச வேண்டியதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசியதை பார்க்கின்றோம். நப்தலி ஏன் காணாமல் போன இஸ்ரவேலின் கோத்திரமாக மாறினார்? அதற்கு அதிகமான வீண் வார்த்தைகளே காரணம். அடுத்தது நப்தலி போராட்டமாகிய மல்யுத்தம். நப்தலி என்கின்ற பெயருக்கு போராடி மேற்கொள்ளுகின்றவன் என்பது அர்த்தம். ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2 குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள் என்று ஆதியாகமம் 30:7-8 பார்க்கின்றோம். நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து ஒரு யுத்த களத்தில் இருக்கின்றோம். உலகம், பிசாசு மற்றும் மாம்சம் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலும் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 சொல்கின்றது. ஆனால் என்னதான் போராட்டங்களும் யுத்தங்களும் இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதினால் நாம் ஜெயம் பெறவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியை நிலைநாட்டும்படிக்கு அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் உங்கள் தோல்வியை பற்றி எண்ணாதிருங்கள். இயேசு நமக்காக ஜெயித்திருக்கின்றார். அவரை போல நாமும் சாத்தானை தோற்கடிக்காவிட்டால் அவன் நம்மை தோற்கடித்து விடுவான். ஆகவே தான் கர்த்தர் சர்வாயுத வர்க்கமாகிய யுத்த ஆயுதங்களை நமக்கு தரிப்பிக்கின்றார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கின்றது என்று 2 Corinthians 10:4 பார்க்கின்றோம். நம் மாம்சத்திலே ஒரு போராட்டம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராட்டம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராட்டம். நமது மாம்சமானது பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகமானது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து Mark 14:38 சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று கூறினார். அடுத்து பிரதான ஆசாரியனின் மார்பதக்கத்திலே நப்தலி. பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த நியாயவிதி மார்பதக்கத்திலே நப்தலி கோத்திரத்தை தேவ சமூகத்தில் நினைவு கூறும்படிக்கு ஒரு விலையேற பெற்ற கல்லில் நப்தலி கோத்திரத்தின் பெயர் பதிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நப்தலி கோத்திரம். அந்தி கிறிஸ்து சமாதானம், சமாதானம் என்று சொல்லி உலக அரசை கைப்பற்றும் போது இஸ்ரவேலர்கள் அவனுக்கு துணை நிற்பார்களாம். அந்தி கிறிஸ்து உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவன் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் அவனை நம்புவார்கள். அந்தி கிறிஸ்துவும் அவர்களோடு உடன்படிக்கை செய்வான். அப்போது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலருக்கு பெரிதும் உதவியாக இருப்பான். ஆனால் பின்னர் அந்தி கிறிஸ்து தன்னை தேவனாக காண்பித்து பரிசுத்த ஸ்தானத்தில் நுழைந்து பன்றியை பலியிடும் போதுதான் இஸ்ரவேலர்கள் விழித்துக் கொள்வார்கள். அவனுடைய உடன்படிக்கையை உடைப்பார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவை பாலாக்கும் அருவறுப்பு என்று தானியேல் எழுதுகின்றார். அப்போது கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மகா உபத்திர காலத்திற்குள் இஸ்ரவேலர்கள் செல்லாதபடிக்கு ஒரு கோத்திரத்திற்கு 12,000 பேர் வீதம் கர்த்தர் முத்திரையிடுவார். இந்த முத்திரை இருக்கிறதினால் அந்தி கிறிஸ்து அவர்களை தொட முடிவதில்லை. இந்த நப்தலி கோத்திரத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000 பேர் என்று வெளிப்படுத்தல் 7:5 சொல்கின்றது. இந்த அந்தி கிறிஸ்து யார், எப்பொழுது தோன்றுவான், என்னவெல்லாம் செய்வான் என்பதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது சிதறடிக்கப்பட்ட நப்தலி கோத்திரத்தார் எங்கு சென்றனர், இப்பொழுது எங்கே இருக்கின்றனர் என்பது பற்றி பார்க்கலாம். Kimu 722 அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து வந்தனர். அப்பொழுது இஸ்ரவேலில் வலிமையான உறுதியான ராஜாக்கள் இல்லை. அசீரியர்களை எதிர்த்து நிற்க இஸ்ரவேலர்களுக்கு யுத்த ஆயுதங்கள் கூட இல்லை. ஆகவே இந்த அசீரியர்கள் வந்து இந்த 10 கோத்திர மக்களையும் பிடித்து அடிமையாக தங்கள் தேசத்திற்கு கொண்டு சென்று அவர்களை உலகமெங்கும் சிதறடித்தனர். அப்படி சிதறடிக்கப்பட்டவர்களில் இந்த நப்தலி கோத்திரமும் ஒன்று. அசீரியர்களின் படையெடுப்பு நிமித்தம் இந்த நப்தலி கோத்திரத்தார் காணப்படாமல் போனார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் எந்த தேசத்திலே குடியிருக்கின்றனர் என்பதை கருத்தாக ஆராய்ந்த போது நப்தலி கோத்திரத்தார் ஸ்பெயின் மற்றும் போர்ட்டுகல் என்கிற தேசத்தில் குடியிருக்கின்றதை கண்டுபிடித்துள்ளனர். இந்த ஸ்பெயின் மற்றும் போர்ட்டுகல் தேசம் பழங்காலத்தில் ஒரே தேசமாக இருந்தது. இப்பொழுது ஸ்பெயின் தேசமாகவும் போர்ச்சுகல் தேசமாக 2 வேறு வேறு தேசமாக பிரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
கடைசியாக புதிய ஏற்பாட்டில் புதிய எருசலேமில் நப்தலி கோத்திரம் எப்படி இருக்க போகின்றார்கள் என்பது பற்றி பார்க்கலாம். புதிய எருசலேமிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 கோத்திரத்திலும் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசல் என்று கர்த்தர் வைத்திருக்கின்றார். யாக்கோபின் 2 மனைவிகளிலே லேயாள் மூத்தவள். இவள் நியாய பிரமாணத்திற்கு அடையாளம். 2வது மனைவி ராகேல் கிருபையின் பிரமாணத்திற்கு அடையாளம். மோசே கொண்டு வந்தது முதல் பிரமாணமாகிய நியாய பிரமாணம். பின்பு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு கொண்டு வந்தது கிருபையின் பிரமாணம். இன்னொரு உதாரணம், எல்கானா என்கின்ற புருஷனுக்கு 2 மனைவிமார். பெனினால் நியாய பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கின்றாள். ஆனால் மற்றொரு மனைவியாகிய அன்னாள் என்கின்ற பெயருக்கு கிருபை என்ற அர்த்தம். அவள் கிறிஸ்துவினால் வருகின்ற கிருபைக்கு அடையாளமாக இருக்கின்றாள். இன்னொரு உதாரணம், ஆபிரஹாமுக்கு முதல் மகன் அடிமை பெண்ணாகி ஆகார் மூலம் வந்த இஸ்மவேல். ஆனால் ஈசாக்கோ சாராளின் மூலமாக, அதாவது சுயாதீனம் உள்ளவள் மூலமாக பிறந்தவர். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் என்று கலாத்தியர் 4:24-26 பார்க்கின்றோம் அல்லவா. இயேசுவானவர் பூமிக்கு வந்த நோக்கமே பழைய பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி அதற்கு ஒரு முடிவுண்டாக்கி இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சுயாதீன கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சில்பால் பில்கால் என்கின்ற வேலைக்காரிகளின் பிள்ளைகள் என்று நியாய பிரமாணம் வேறுபடுத்தியது. ஆனால் இப்பொழுதோ சில்பால் பில்கால் என்கின்ற வேலைக்காரிகளின் பிள்ளைகள் என்று கர்த்தர் வேறுபடுத்தவில்லை. யாக்கோபின் 12 பிள்ளைகளுக்குள்ளே நப்தலி புதிய எருசலேமில் உள்ள மேற்கு மதில் சுவரிலே 3 வாசல்களுக்குள் 1வது வாசலாக காணப்படுகின்றார். அதே போல நாமும் ஜெயம் கொள்ளும் போது நாம் பரம எருசலேமை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்று வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கின்றோம் அல்லவா. நீங்கள் ஜெயம் கொள்ளுகின்றவர்கள். இதுவே நப்தலி கோத்திரத்தின் வரலாறு. இந்த காணாமல் போன இஸ்ரவேலர்கள் என்கின்ற தொடரில் முதல் 9 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.